இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூலில் ஆதார் நம்பர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஆதார் நம்பரை அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆதார் நம்பர் ஆல்ரெடி கையில் இருக்கணும். இஎம்ஐஸ் ப்ரொஃபைலை ஸ்கூலில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஜிஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ரிஜிஸ்டர்ஸில் மூணு ஆப்ஷன் காட்டும், ஸ்டூடெண்ட், ஸ்டாஃப், ஸ்கூல். நம்ம ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆதார் ரிஜிஸ்டர், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டேட்டா நமக்கு கிடைக்கும்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதார் அப்டேட் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு அப்டேட் ஆகலை, அதோட அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இந்த மூலம் எதை பார்க்க போகிறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கூலில் எத்தனை பேருக்கு ஆதார் அப்டேட் ஆகிருக்குன்னு டீட்டெயிலை மேலே இருக்க காலத்தை பார்க்கலாம், கீழே இருக்க காலத்தில் நாட் அப்டேட் பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தோன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் வைஸ் எத்தனை பேருக்கு ஆதார் அப்டேட் ஆகிருக்குன்னு இதில் பார்க்க முடியும். டோட்டலாக 455 பேருக்கு இந்த ஸ்கூலில் ஆதார் அப்டேட் ஆகிருக்கு. கீழே நாட் அப்டேட்டட் ஆதார்னு இருக்கும். இதை கர்சரை நகர்த்தி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸு மொத்த ஸ்கூலில் எத்தனை பேருக்கு ஆதார் அப்டேட் ஆகும் இருக்கும். டோட்டலாக இங்கே 3 பேருக்கு அப்டேட் ஆகலை. கர்சரை நகர்த்தி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸும் பார்த்துக்கலாம். 7th ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்டேட் ஆகலை, 6th 2 ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை. ஸோ இன் டோட்டல் 3 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கே ஆதார் அப்டேட் ஆகலை. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போனால் யார் அந்த ஸ்டூடெண்ட் பார்க்க போகிறோம், அதுக்கு நம்ம இந்த நாட் அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் 6th நான் கிளிக் பண்ணுறேன். செக்ஷன் ஏவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் என்ன பார்க்க முடியும்னா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் இல்லைங்கிறது பேர் வந்துருச்சு, எந்த கிளாஸ், செக்ஷன் ப்ளஸ் இஎம்ஐஸ் ஐடியோடு வந்துருச்சிங்க. ஸோ அதே போல் செக்ஷன் பியில் பார்க்குறேன். செக்ஷன் பியிலையும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் இல்லை, பேரோடு வந்துருச்சு. 7th திறக்கிறேன். 7th பார்த்தீங்கன்னா 7th A ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை. ஸோ இன் டோட்டல் நம்ம இந்த மிஸ் ஆகிற 3 பேர் யாரையும் இதில் பார்க்க முடியும். இந்த 3 பேர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆதார் அப்டேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் ஒரு சில ஸ்கூலில் நிறைய பேர் இருக்கும், அப்போ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சேவ் பண்ணி கூட என்ன பண்ணலாம்னா அப்புறமேல் மொத்த எந்தெந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம், போராட்டி ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை. இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன், எப்படி பார்க்குறது. செகண்ட் ஆப்ஷன், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம், எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம தேடினதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் யாராவது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், 6th நான் ஓப்பன் பண்ணுறேன். 6th ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் பேர் எனக்கு தெரியும், சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரை நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். பிரேம்குமார் பேரை டைப் பண்ண உடனே வந்துருச்சு, அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் ஹைலைட் ஆகும். இந்த ப்ளூ டிக்கை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் 0 இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதாரை நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஆதாரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ணுறேன் இப்போது. ஸோ நம்பரை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து பாட்டமில் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை டைப் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு ரைட் சைடு அதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோதான். இது போல் மற்ற 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆதாரை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன்.